அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களுடைய தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம இட்லி மாவை வச்சு சாண்ட்விச் இட்லி செய்ய போகிறோம். ஒன்று நான்வெஜ் சாண்ட்விச் இட்லி, ஒன்று வெஜிடேரியன் சாண்ட்விச் இட்லி செய்ய போகிறோம். ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தி, இன்னொன்று டேஸ்டியும் கூடங்க, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அது எப்படி செய்கிறதுங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஒரு தக்காளி, 10 பூண்டு பல்லு, 2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, உப்பு போட்டு வேக வச்ச கொண்டக்கடலை, 6 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய் சின்ன துண்டு, இஞ்சி, 2 சிட்டிகை ஜீனி, 3 வேக வச்ச முட்டை, 1 கப் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 கப் கொத்தமல்லி தழை, நல்லெண்ணெய், இட்லி மாவு 4 கப்பு, எக் ஸ்லைசர் எடுத்துக்கலாம். இதுமாரி எக் ஸ்லைசர் எடுத்துகிட்டு வேக வச்ச முட்டையை ஒரு நீல வாக்கில் ஃபஸ்ட்டு வெட்டிங்க. வெட்டியாச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வெட்டியிருக்குன்னு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே ஸ்லைசரில் நம்ம குறுக்க வச்சு வெட்டி எடுத்துக்கலாம். எல்லா துண்டையும் எடுத்து வச்சுப்போம். சாண்ட்விச் கிரீன் சட்னி செய்ய போகிறோம். இந்த கிரீன் சட்னிக்கு புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், 2 பூண்டு பல்லு சின்ன துண்டு, இஞ்சி, கொஞ்சம் உப்பு, 1 சிட்டிகை ஜீனி, சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ரெட் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு வரமிளகாய், நம்ம எடுத்து வச்சுருக்க 8 பூண்டு பல்லு, சாட் மசாலா, உப்பு, 1 சிட்டிகை ஜீனி போட்டு நுணுக்கிங்க. அதுலேயே தக்காளியும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நம்மளை சாண்ட்விச் ரெட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இல்லைன்னு எடுத்து இதுமாரி 2 பாத்திரத்தை எடுத்து அதில் ஃபுல்லும் தடவி வச்சுங்க. இதில் தான் இட்லி பானை மாதிரி வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு எண்ணெய் சட்டியில் தண்ணி விட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த பாத்திரத்தில் 2-3 கரண்டி மாவு விடுங்க. மாவு விட்டுட்டு நல்லா தட்டிட்டிங்கன்னா எல்லாம் ஈவனாக பரவிடும். இதேமாரி இன்னொரு கண்ணத்துலேயும் நம்ம மாவு விட்டு தட்டி வச்சிடலாம். ஒரு பேனில் ஸ்டாண்டு வைங்க, அதில் தண்ணி விட்டுட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம 2-3 கரண்டி மாவு விட்டுட்டு தட்டி வச்சுடுவோம். வச்சுட்டு இது ஹை ஃப்ளேமில் நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இதேமாரி இன்னொரு இட்லியும் அதேமாரி வேக விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். இதுமாரி செக் பண்ணுங்கள், கத்தியை வச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னியை வச்சு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு பாதியை பண்ணுவோம், இன்னொரு பாதிக்கு ரெட் சட்னியை வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்ருவோம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டையை மேலே அப்படியே அழகாக அடுக்கி வைக்கலாம். அடுக்கி வச்ச பிறகு திரும்ப இட்லி மாவு எடுத்து மேலே ஃபுல்லும் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிட்டு திரும்ப நல்லா ஹை ஃப்ளேமில் 5-10 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். இது நான்வெஜ் இட்லி. அடுத்தது நம்ம வெஜ் இட்லி. இதேமாரி ப்ராசஸ் தாங்க. க்ரீன் சட்னி, ரெட் சட்னி, மேலே வந்து நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டு மாவை போட்டு மூடி இதுவும் 5-10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய இட்லி, நான்வெஜ் இட்லியும் வெஜ் இட்லியும் நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்து வெளியில் வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு ஒரு கத்தியை வச்சு ஓரத்தெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் ஈஸியாக நம்ம இது பிளேட்லேருந்து வரும். எடுத்துட்டு நம்ம கத்தியால் வெட்டிக்கலாம், இல்லாட்டி என்ன டிசைன் வேணுமோ நம்ம விருப்பப்படி வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டிட்டு உடனே எடுத்துடாதீங்க, வராது. நல்லா ஆறின பிறகு எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளுடைய இட்லி சாண்ட்விச் நம்ம ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். ஒன்று முட்டையை வச்சு நான்வெஜ் சாண்ட்விச், இன்னொன்று வந்து கொண்டக்கடலையை வச்சு வெஜ் சாண்ட்விச் ரெடி பண்ணியிருக்கோம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம்.